அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தரமைந்து மாணவர்களுக்கான நிகழ்நிலை கற்பித்தலினை மேற்கொள்ளும் போது நம் ஆசிரியர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் 8 போது வினவப்படும் வினாக்களுக்கான விடைகளை அனுப்புவதுடன் மேலதிகமான பாடங்கள் சார் விளக்கங்களையும் நீங்கள் கேட்டறியலாம். அடுத்தது நிகழ்நிலை வகுப்புகள் தொடர்பான நிறைகுறைகளை எமது அதிபரனுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்ப முடியும். எம்மை நாம் கற்காத்து கொள்ள தனித்திரு விழித்திரு. நாங்கள் எப்பொழுதும் சமூக இடைவெளியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். முகக்கவசங்களை அணிந்து கொண்டு நாங்கள் வெளியே செல்ல வேண்டும். அடிக்கடி நாங்கள் தொட்டுணரப்படுகின்ற மேற்பரப்புகள் எப்போதுமே கிருமி நீக்கம் செய்ததன் பின்னர் நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ளுதல் வேண்டும். பொது இடங்களில சன நெரிசல் உள்ள இடங்களை நாங்கள் நாடி செல்வதை தவிர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். சில பாருங்க நுண்ணறிவு வினாக்கள். நுண்ணறிவு வினாக்கள். முதலாவது, முற்பகல் 5:30 படிக்க தொடங்கிய ஜானு 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்களின் பின்னர் படிப்பை நிறுத்தினாள். அவள் படிப்பை நிறுத்திய நேரம் யாது? இதுல பாத்தீங்களா சொன்னா உங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சிருக்கிறா படிக்க? ஜானு வந்து 5:30, முற்பகல் 5:30 அவ ஆரம்பிச்சிருக்கிறா. அதே சமயம் அவ எத்தனை மணித்தியாலம் படிச்சிருக்கிறா? 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்கள் அவ படிச்சிருக்கிறார். எனவே நாங்கள் படிப்பை நிறுத்திய நேரம் என்று சொன்னா நாங்கள் எவ்வளவு இன்னும் கூட படிச்சிருக்கிறா, எத்தனை மணித்தியாலங்கள் படிச்சிருக்கிறா என்ற அந்த மணித்தியாலங்களை நாங்கள் ஆரம்பித்த மணித்தியாலத்தோட கூட்ட வேணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 5:30 அவ படிக்கிறா. இங்க பாருங்க மணி, மணித்தியாலம், நிமிடம். இதுல 5:30 ஆரம்பிக்கின்றார். 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்களின் பின்னர் அவர் என்ன செய்கிறார்? படிப்பை நிறுத்துகின்றார். ஆகவே 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்களை என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். கூட்டினமே என்று சொன்னா இதுல பாருங்க 30 45 கூட்டினமே என்று சொன்னா நிமிடங்களை நாங்கள் ஒன்று சேர்க்க போறோம். நிமிடங்களை ஒன்று சேர்க்கைக்குள்ள என்ன 30 45 கூட்டினா உங்களுக்கு 75 வரும். ஒரு மணித்தியாலம் எத்தனை நிமிடம்? 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களாக இருப்பதால நாங்கள் அந்த 75 60 விட கூட்டிட்டது. ஆகவே அந்த 60 60 நாங்கள் 75 நாங்கள் கழிக்க வேண்டும். 60 75 கழிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் இதுல அந்த நிமிடத்தை நாங்கள் போட வேண்டும். ஆகவே 75 60 நாங்கள் கழித்தால் எத்தனை? 15. இங்க பாருங்க இதுல மணித்தியாலம், ஏன் ஒரு மணித்தியாலம் எத்தனை அங்க இருக்கு, அந்த மணித்தியாலத்தையும் நாங்கள் இனி இதோட இந்த மணித்தியாலத்தோட சேர்க்க வேண்டும். 5 மணித்தியாலம் 2 மணித்தியாலங்களும் எத்தனை? 7. ஏற்கனவே இதுல ஒரு மணித்தியாலம் அந்த 60 ஒன்று காணப்பட்டது, என்ன அதையும் நாங்கள் சேர்த்து கொண்டுமாக இருந்தால் இங்க என்ன 8 வர. ஆகவே ஜானு எப்போது படிக்க தொடங்கி படிப்பை நிறுத்தி இருப்பால்? 8:15 ஏன்னா முற்பகல், ஏன் முற்பகல் தான் ஆரம்பிக்கிறான்றதால அதனால இங்க முற்பகல் தான் அவர் படிப்பை நிறுத்தி இருப்பார். இரண்டாவது வினாவை பாருங்க. விஜய் காலை 6:25 வீட்டிலிருந்து புறப்பட்டு 7:15 மணிக்கு பாடசாலையை வந்தடைந்தான். எனின்
இதை வீட்டிலிருந்து புறப்பட்டு பாடசாலைக்கு செல்வதற்கு செலவாகிய நேரம் யாது? இதுல வந்து விஜய் எப்ப ஆரம்பிக்கிறார் வீட்டில இருந்து புறப்படுகிறார்? 6:25 என்ன? காலை 6:25 காலையாண்டா என்ன வேற முற்பகல் என்ன? 6:25 வீட்டில இருந்து அவர் புறப்படுகின்றார். அவர் பிறகு 7:15 பாடசாலையை வந்தடைகிறார். எனின் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டு பாடசாலைக்கு செல்வதற்கு செலவாகிய நேரம் யாது? இப்ப நாங்கள் வந்தடைந்த நேரம் என்னன்னு பார்ப்போம். வந்தடைந்த நேரம் எவ்வளவு? 7:15 என்ன? காலை என்றபடியா முற்பகல் ஏஎம் வந்திருக்கு என்ன? ரைட். இனி நாங்கள் என்ன அடுத்த பாருங்க, புறப்பட்ட நேரம் அவர் எத்தனை மணிக்கு அவர் வீட்டில இருந்து புறப்பட்டவர் பாடசாலைக்கு போறது? 6:25 என்ன? இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? வந்தடைந்த நேரத்திலிருந்து புறப்பட்ட நேரத்தை நாங்கள் கழிக்க வேணும். புறப்பட்ட நேரத்தை கழிச்சோம்னு சொன்னா என்ன வரும்? 50. செலவாகிய நிமிடம் வந்து நேரம் வந்து 50 நிமிடங்கள் என்ன? 50 நிமிடங்கள் என்னன்னு சொன்னா, இந்த 15 நிமிடத்திலிருந்து நாங்கள் 25 நிமிடத்தை நாங்கள் நேரடியாக கழிக்க முடியாது. ஆகவே அந்த ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் இங்க இருந்து கடன் வாங்குவோம் என்ன? கடன் வாங்கினா 60-ஓட நாங்கள் 15 கூட்டுவோம். 60-ஓட 15 கூட்டினா எத்தனை? 75. சரியா பிள்ளையார்? 75 இருந்துதான் நாங்கள் இந்த நிமிடத்தை நாங்கள் கழிக்க வேணும். 75 இருந்து நாங்கள் இந்த நிமிடத்தை கழித்தமாக இருந்தால் 50 நிமிடங்கள். இதுல இப்ப என்ன இருக்கு? 6 தான் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஒரு மணித்தியாலத்தை எங்களால வழங்கி இருக்கிறோம், கடன் கொடுத்துட்டோம். ஆகவே இதுல 6 தான் இருக்குது. ஆகவே 6 கழிச்சா எத்தனை? 0. ஆகவே எங்களுக்கு இந்த விஜய் செலவாகிய நேரத்தை நாங்கள் 50 நிமிடங்கள், அவன் செலவழித்த நேரம் வந்து 50 நிமிடங்கள். சரியா பிள்ளையா? ரைட்டேனா? நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம். பாதை ஒன்றில் 4 மீட்டர் சம இடைவெளியில் 45 கொடி கம்பங்கள் நாட்டப்பட்டுள்ளன. எனின் முதலாவது கம்பத்திற்கும் இறுதி கம்பத்திற்கும் இடையிலான தூரம் யாது? இது இப்ப நீங்கள்லாம் ஒரு ஆள் சொல்ல போறீங்க. இது நாங்கள் வளமையா பாக்குற கணக்குகள் தானே. இப்ப நான் இதுல ஒரு ஆளை கேட்க போறேன். பாதை ஒன்றில் 4 மீட்டர் சம இடைவெளியில 45 கொடி கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. சரியா பிள்ளையா? அது எனவே முதலாவது கம்பத்திற்கும் இரண்டாவது சாரி இறுதி கம்பத்திற்கும் இடையிலான தூரம் யாது? சரியா பிள்ளையா? இப்ப ராமதாசன் கர்சியா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, விடிய சொல்லுங்க பாப்போம். என்னென்று வரும் அந்த செய்க முறையோட சொல்லுங்க. 45 கொடி கம்பங்களுக்கு இடையிலானது முதலாவதுக்கு இரண்டாவது கம்பத்துக்கு இடையிலானது 4 மீட்டர் என்றா 45 கொடி கம்பங்கள் தான் 44 இடைவெளி வரும். அப்ப 44 நாங்க 4 பெருக்கணும். பெருக்கினா 176 விடையா வரும். ரைட். என்ன இவா சொன்னது சரியோன்னு நாங்கள் இப்ப பாப்போம். இப்ப பாருங்க, பாதை ஒன்றில் 4 மீட்டர் சம இடைவெளியில் 45 குடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும் என்ன? 45. இங்க பாருங்க, 45 கொடிக்கம்பம் இருந்தா நாங்கள் இடைவெளி கணிக்கிறது என்ன? ஒன்றை கழிக்கணும். ஏன்னு சொன்னா ஆரம்பம் வட்ட வடிவம் என்று சொன்னாத்தான் அப்படியே முழுமையானதும் இடவழியும் அப்படியே வரும். கொடிக்கம்பத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி வரும், அல்லது மூடப்பட்ட ஒரு உருவம் என்று சொன்னாத்தான் அதே அளவுல அப்படியே வரும். இது வந்து என்ன? ஒரு நேர்கோடு. பாதை என்று தானே சொல்லி இருக்கு, ஒரு நேரான வழி. முதலாவதுக்கும் இறுதிக்கும் வந்து மூடி அடைக்கப்படையில்லை என்ன? இதனாலதான் நாங்கள் அந்த இடவழியாக ஒன்றை கழிச்சிட்டு தான் அந்த இடவழியை நாங்கள் கணக்கில கொள்ளுவோம். ஆகவே பாருங்க, இடைவெளி வந்ததுன்னு 45 நாங்கள் கொண்ட கழிக்கிறோம். ஆகவே எத்தனை? 44. இந்த 44 ஒரு பாதை ஒன்று 4 மீட்டர் சம இடைவெளி, அப்படி இரண்டு கம்பங்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி வந்ததுன்னு 4 மீட்டர் என்ன? 4 மீட்டரை நாங்கள் 44 நாங்கள் பெருக்க வேணும். ஆகவே நாங்கள் 44 பெருக்கினால் எத்தனை?
मीटर मुद्दे कमान दूर नूती मीटर सम इव अलंग मिनकमें अलंगार मिनकमी अलंगार मिनकमान दूर जहाना पाप इतनी सहान मीटर कदकल मीटर सम इव अलंगार मिनकमी अलगोण पादर सम इव अलंगार इवेमेंटा अलंगार मिनकमान दूर कटपा सम इव मिनकमेंटवल कवनी आगे मुदलावी मीटर सम इवेमीटर इवान पाता मुद्दी कमकार मिनकमी अलंगार मिनकमानी कहे अलंगार मिनकमेंटा मूंवेंटा सरान विदर अलंगार मिनकमी अलंगार मिनकमानी मीटर सर अना लीटर मिलीलीटर पात्र ऊटोरी अलव यारोपन ओ
ஜெரோன் சொல்லுங்க பாப்போம். ஜெரோன் பதினெட்டுல இருந்தோ பதினெட்டுல இருந்தோ ஆயிரத்தி ஐநூறு பாருங்க ஒரு ஒன்று தசம் ஐந்து மில்லி லிட்டர் ஐந்து லிட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினால் 300 மில்லி லிட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினால் 6 தடவைகள் ஊற்றும் போது பாத்திரத்திலிருந்து வெளியேறிய நீரினுடைய அளவு கேட்கப்பட்டிருக்கு. இதுல எங்களுக்கு தெரியும் 300 மில்லி லிட்டர் பாத்திரம் எத்தனை தடவைகள், 6 தடவைகள் இங்கே ஊற்றப்படுகின்றன. 6 தடவைகள் ஊற்றுவதால நாங்கள் 300 நாங்கள் எத்தனையால பெருக்க வேண்டும், 6 பெருக்க வேண்டும். 300 நாங்கள் 6 பெருக்கினால் எத்தனை, 1800 மில்லி லிட்டர் என்று வரும். இனி எங்களுக்கு தெரியும் 1.5 லிட்டர் என்றா அது எவ்வளவு, மில்லி லிட்டர்ல மாத்தினா நாங்கள் 1500 மில்லி லிட்டர் என்ன, 1500 மில்லி லிட்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே எங்களுக்கு இப்ப வெளியேற போற அளவு இந்த நீரின் அளவு தெரிய வேணும்னு சொன்னா இந்த 1800 மில்லி லிட்டர்ல இருந்து 1500 மில்லி லிட்டரை நாங்கள் கழிக்க வேணும். சரி, எப்படி 1500 நாங்கள் கழிச்சால் எத்தனை, 300 மில்லி லிட்டர். ஆகவே பாத்திரத்தில் வெளியேறிய நீரினுடைய அளவு 300 மில்லி லிட்டர். ரைட், நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு குளிர்பான போத்தில் 4 விருந்தினர்களை உபசரிக்க போதுமானது எனின், 62 விருந்தினரை உபசரிக்க போதுமான குளிர்பான போத்தல்களின் எண்ணிக்கை எத்தனை. சரி, எப்படி இதுக்கு நாங்கள் 62 விருந்தினர் வந்திருக்கிறோம், அதுல எங்களுக்கு 4 விருந்தினர் படி எத்தனை போத்தல் தேவை என்று சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னா 62 நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த 4 வகுக்க வேணும். 62 4 வகுத்தால் எத்தனை பேர போகுது, 15 மீதி 2, என்ன 2 மீதி பேருக்கு. அப்ப அந்த 2 பேருக்கு நாங்க என்ன செய்யலாம், கொடுக்காம விடலாமோ, வேண்டாம் நீங்க போட்டு வாங்கன்னு திருப்பி விடலாமோ, இல்லையென்ன, அந்த 2 பேருக்கு நாங்கள் புதிதாக ஒரு குளிர்பான போத்தல் எடுக்க வேணும், எடுத்து உடைக்கணும் என்ன. ஆகவே அந்த அவைகளுக்கு நாங்கள் ஒரு குளிர்பான போத்தல் எடுத்து கொடுக்க வேணும். ஆகவே 62 நாங்கள் 4 வகுத்தால் 15, அதோட மீதி 2 காணப்படும். இந்த 2 பேருக்காகவும் நாங்கள் என்ன புதிதாக இன்னும் ஒரு குளிர்பான போத்துல நாங்கள் எடுத்து கொடுக்க வேணும். ஆகவே 15 நாங்கள் 1 கூட்ட வேண்டும். ஆகவே 15 1 கூட்டினால் 16. ஆகவே 62 விருந்தினர்களை உபசரிக்க போதுமான குளிர்பான போத்தல்கள் எத்தனை, 16 குளிர்பான போத்தல்கள். இப்ப நாங்கள் 2 பேர் தானே அல்லது ஒரு ஆள் தானே என்று நாங்க கொடுக்காம விடலாம், அதேன் எல்லாரும் வந்திருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கத்தான் வேணும் என்ன. ஆகவே நாங்கள் மீதியையும் கணக்கில் எடுத்து நாங்கள் புதிதாக ஒரு குளிர்பான போத்துல அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆகவே 16 குளிர்பான போத்தல்கள். அடுத்த வினாவை பாருங்க. ஒரு நிறத்தாளிலிருந்து 2 பூக்களை தயாரிக்கலாம். சிறுவர் தினத்தின் போது 63 சிறுவர்களுக்கு வழங்குவதற்காக பூக்களை தயாரிப்பதற்கு தேவையான முழு நிறத்தாள்களின் எண்ணிக்கை யாது. இத ஒரு ஆள் சொல்ல போறீங்க. இப்ப புகழரசி சொல்லுங்க பாப்போம். புகழரசி இந்த வினாவுக்கான விடிய நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு நிறத்தாளில இருந்து 2 பூக்களை
தயாரிக்கலாம். சிறுவர் தினத்தின் போது அறுபத்தி மூன்று சிறுவர்களுக்கு வழங்குவதற்காக இப்ப முதல் செய்த கணக்கு மாதிரி தான் இதுவும் ஒரு கணக்கு. அறுபத்தி மூன்று சிறுவர்களுக்கும் வழங்குறதுக்கு தேவையான நிறத்தாள்களின் எண்ணிக்கை, முழு நிறத்தாள்களின் எண்ணிக்கை இது என்னன்னு காணுறது. புகழரசு புகழரசு சொல்லுங்க பாப்பா. முகாரா சொல்லுங்க பாப்பா. முகாரா எம்எம் முகாரா. முகாரா டீச்சர், ஒரு நிறத்தாளிலிருந்து இரண்டு பூக்களை தயாரிக்கலாம் டீச்சர். அப்ப 62 சிறுவர்களுக்கு எத்தனை பூக்கள் தயாரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க டீச்சர். 62 இல்ல 63. 63 டீச்சர். ஒரு சிறுவருக்கு இரண்டு பூக்கள்னு வச்சா டீச்சர், 63 இரண்டால பெருக்கணும் டீச்சர். பெருக்குனா 126. ஏன் பெருக்குறீங்க? அறுபத்தி மூன்று முழு நிறத்தாள்கள் என்று கேட்கப்பட்டிருக்கு. அதுல இரண்டு பூக்களை தான், ஒரு நிறத்தாள்ல இருந்து இரண்டு பூக்களை தான் தயாரிக்கலாம். இப்ப பாருங்க இதுக்கான விடைய, ஒரு நிறத்தாளில் இருந்து இரண்டு பூக்களை நாங்கள் தயாரிக்கலாமா? அது சிறுவர் தினத்தின் போது எத்தனை சிறுவர்கள், 63 சிறுவர்களுக்கு வழங்குவதற்காக பூக்களை தயாரிப்பதற்கு தேவையான முழு நிறத்தாள்களினுடைய எண்ணிக்கை யாதென்று இங்க கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் 63 சிறுவர்கள் இருக்கிறோம். 63 சிறுவர்களுக்கு நாங்கள் எத்தனை பூக்களை வழங்க போறோம்? இரண்டு பூக்களை நாங்கள் வழங்க போகிறோம். ஆகவே அந்த 63 சிறுவர்களுக்கு நாங்கள் இரண்டு பூக்களின் படி பார்த்தா எத்தனை, இரண்டால நாங்கள் இரண்டு பூக்களை, ஒரு நிறத்தால இருந்து இரண்டு பூக்கள்லாம் தயாரிக்கலாம். ஆனா சிறுவர்களுக்கு, ஒரு சிறுவருக்கு ஒரு பூப்படி தான் கொடுப்போம் நாங்கள். ஆகவே நாங்கள் இரண்டால வகுக்க போறோம். என்ன இரண்டால வகுத்தால் எத்தனை வரும்? 63 நாங்கள் இரண்டால வகுத்தால் 31 மீதி 1 வரும். 63 நாங்கள் இரண்டால வகுத்தால் இரண்டு பூக்கள், ஆனா அதே ஒரு நிறத்தாலதான் தயாரிக்கப்படுது. அதனால நாங்கள் 63 இரண்டால வகுக்க வேண்டும். இரண்டால வகுத்தால் எத்தனை? 31 மீதி 1. என்ன இந்த மீதி 1 இருக்குது, மீதி 1. இந்த ஒரு பூ உங்களுக்கு, ஒரு சிறுவருக்கு காணாம வரப்போகுது. 31 நிறத்தால் எடுத்துட்டோம். 31 நிறத்தால் சொன்னா உங்களுக்கு எத்தனை வரப்போகுது? 62 மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஏன் அந்த 30, இது வந்து தாள்களின் எண்ணிக்கை. இந்த 31 என்ன தாள்களினுடைய எண்ணிக்கை. அப்ப 31 அந்த தாள்கள், இந்த 31 ஒரு தாளில இரண்டு பூக்களின் படின்னு சொன்னா இதுல 62 மாணவர்களுக்கு நாங்கள் 62 பூக்களை நாங்கள் வழங்கி இருப்போம். சரியா பிள்ளை? இப்ப எங்களுக்கு ஒரு மாணவர் மிச்சமா இருக்க போறாரு. இப்ப 62 மாணவர்கள் என்று சொன்னா 63 தானே நாங்கள் வழங்க வேணும். ஆகவே அப்ப அந்த ஒரு மாணவர் மீதமாக இருக்கிறதால நாங்கள் திருப்பி என்ன செய்ய போறோம்? புதிதாக இன்னும் ஒரு தாளை, நிறத்தாள் நாங்கள் எடுக்க வேணும். அந்த இன்னும் ஒரு நிறத்தாள் நாங்கள் எடுக்கிறதால 31 நாங்கள் ஒன்றை கூட்ட வேண்டும். 31 நாங்கள் ஒன்றை கூட்டினமாக இருந்தால் இத்தனை? 32. சரியோ? 31 நாங்கள் ஒன்றை கூட்டுறோம். இதுல நீங்கள் கவனத்துல கொள்ளணும், இது வந்து முழு நிறத்தாள்கள், இது பாதி இல்லை. இது முழு நிறத்தாள்கள். அந்த முழு நிறத்தாள்கள்ல எத்தனை, ஒரு நிறத்தாள் ரெண்டு பூப்படின்னு சொன்னா 62 பூக்களை நாங்கள்
தயாரிக்கல. இந்த 62 பூக்களை எத்தனை பேருக்கு வழங்கணும்? 63 பேருக்கு வழங்கணும். ஆகவே 62 தான் இருக்குது. ஆகவே இன்னும் ஒரு மாணவருக்கு, இன்னும் ஒரு சிறுவருக்கு தேவை. ஆகவே நாங்கள் ஒரு சிறுவர் தானே கொடுக்காம விட இல்லாத அவருக்கு நாங்கள் புதிதாக ஒரு நிறத்தால நாங்கள் எடுக்க வேண்டும். புதிதாக ஒரு நிறத்தால எடுத்து அவருக்கு நாங்கள் ஒரு பூ செய்து வழங்க வேண்டும். ஆகவே 31 நாங்கள் 1 கூட்டினால் எத்தனை? 32. சரியா பிள்ளையர்? இதுல நாங்கள் சிறுவர்களுக்கு வழங்குவதற்காக தயாரிப்பதற்கு தேவையான முழு நிறத்தாள்கள், பாதி எண்ணுகையில முழு நிறத்தாள்கள்லாம் என்ன, அந்த பாதிய எடுத்தாலே நாங்கள் அதை முழுசாத்தான் நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம். ஆகவே 32. நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். இதுல பாருங்க, 6 மீட்டர் நீளமுள்ள ரிபனில் இருந்து 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள ரிபன் 4 ரிபன் துண்டுகள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள ரிபனின் நீளம் யாது? ரிபங்களை தெரியும், 6 மீட்டர் நீளம் உள்ள ரிபன் இருக்கு. முழு 6 மீட்டர் நீளமுள்ள ரிபன்ல எத்தனை? 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள 4 ரிபன் துண்டுகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. இதுவும் அந்த லீட்டர் மில்லி லீட்டர் கணக்கு இப்ப இதுக்கு முதல் கொஞ்சம் முதல் பார்த்தனாங்களே அது மாதிரி தான் இந்த வினாவும். இதை பாருங்க, 30 சென்டிமீட்டரை நாங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட துண்டுகள் எத்தனை? 4 துண்டுகள். என்ன 4 துண்டுகளால நாங்கள் அந்த 30 சென்டிமீட்டரை நாங்கள் பெருக்க வேண்டும். என்ன 30 சென்டிமீட்டரை நாங்கள் 4 பெருக்கினா எத்தனை? 4 × 12 என்ன? 120 சென்டிமீட்டர். நான் சைவர் சைவர் 4 × 12 ஆகவே 120 சென்டிமீட்டர். இந்த 120 சென்டிமீட்டர் எவ்வளவு? இந்த 4 ரிபன் துண்டுகளினுடைய மொத்த நீளம் என்ன? மொத்த நீளம் 120 சென்டிமீட்டர். இப்ப எங்களுக்கு எஞ்சி உள்ள ரிபனினுடைய நீளம் நாங்கள் 4 துண்டு வெட்டி எடுத்திருக்கிறோம், 120 சென்டிமீட்டர் அளவுல வெட்டி எடுத்துட்டோம். ஆரம்பத்துல இருந்த ரிபன் துண்டினுடைய நீளம் 6 மீட்டர் சொன்னா அதை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாத்தோம். என்ன ஏன் இலகுவாக நாங்கள் கழிக்கிறதுக்காக. ஏன்னா 6 சொன்னா 6 ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். ஆகவே 6 மீட்டர் 600 சென்டிமீட்டர். இந்த 600 சென்டிமீட்டரை நாங்கள் அதுல இருந்து 120 சென்டிமீட்டர் அதாவது 4 ரிபன் துண்டுகளினுடைய நீளம் எத்தனை? 120. அந்த 120 நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே பாருங்க, இப்ப 600 இருந்து நாங்கள் 120 கழித்தால் எத்தனை வருது? சைவர்ல இருந்து சைவரை கழிச்சமேனு சொன்னா சைவர் வந்துட்டுது. இதுல இருந்து சைவர்ல இருந்து 2 போகுமோ இல்லையென்ன? ஆகவே இங்கே இருந்து நாங்கள் 6 இருந்து 1 எடுத்தா எத்தனை? 10. 10 இருந்து 2 கழித்தால் எத்தனை? 8. இப்ப எங்க 6 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 5 என்ன? 100 கழிந்த இடத்துல இப்ப 5 என்ன? 5 இருந்து 1 நாங்கள் கழித்தமாக இருந்தால் எத்தனை? 4. ஆகவே எஞ்சியுள்ள ரிபனினுடைய நீளத்தை நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் இந்த 4 துண்டு நீளங்கள் 120 அதுல இருந்து ஆரம்பத்துல இருந்தது வந்து 600 சென்டிமீட்டர். இதுல இந்த 600 சென்டிமீட்டர்ல இருந்து நாங்கள் 120 சென்டிமீட்டர் கழிச்சால் எத்தனை? 480 சென்டிமீட்டர். அதை நாங்களே மீட்டர் சென்டிமீட்டர்ல கூட்டமாக இருந்தால் 480 சென்டிமீட்டர். தெரியும் பிள்ளையா? ரைட். இனி அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். அரைவாசியின் கால் பங்கு எத்தனை? 800 அரைவாசியின் கால் பங்கு எத்தனை? 800 அரைவாசிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அரைவாசி என்று சொன்னா 2 பிரிச்சு 1 நாங்கள் பெருக்க வேண்டும். கால்வாசி என்று சொன்னா என்ன? அதை 4 பிரித்து 1 பெருக்க வேண்டும். முப்பால் வாசி என்று சொன்னா என்ன? நாங்கள் 4 பிரிச்சு 3 பெருக்க வேண்டும். சரி, எப்படி அழிப்ப எத்தனை வாசினோட பங்குகள் இருக்கணும்னு சொன்னா நாங்கள் எப்படி செய்யலாம்? இப்ப பாருங்க, 800 அரைவாசி, அரைவாசி காணறதுக்கு நாங்கள் எத்தனையால பிரிக்க வேண்டும்? 2 பிரிச்சு நாங்கள் 1 பெருக்க வேண்டும். ஏன் 1 பெருக்கினா அதே பெருமானம் தான் கிடைக்கும் என்பதால நாங்கள் அதை 1 பெருக்கணும்ன்றது எனக்கட தேவையில்லை. ஆகவே 800 நாங்கள் 2 வகுத்தால் எத்தனை? பாருங்க, இதுல 800 நாங்கள் 2 வகுத்தால் 400 என்ன? 400. இந்த 400 நாங்கள் என்ன செய்ய போறோம்? அதனுடைய கால் பங்கு, அரைவாசியின் கால் பங்கு எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 400 விட வந்துட்டு அந்த 400 தான் என்ன, அதனுடைய கால் பங்கை நாங்கள் காண போறோம். கால் பங்குன்னு சொன்னா 4 நாங்கள்
வகுத்து ஒன்றால பெருக்க வேண்டும். சரியா? ஆகவே இந்த நானூறு நாங்கள் நாலால வகுத்தால் எத்தனை? நூறு. என்ன? நூறு. ஆகவே இந்த நூறை நாங்கள் ஒன்றால பெருக்கினாலும் நூறு தான் வரப்போகுது, பெருக்காம விட்டாலும் நூறு தான் வரப்போகுது. சரியா? இப்ப இந்த ஒன்றால நாங்கள் எந்த ஒரு எண்ணையும் நாங்கள் ஒன்றால பெருக்கினா அதே பெருமானம் தான் வரும். அதனால நாங்கள் அதை நாங்கள் பெருக்க தேவையில்லை. ரைட். இப்ப எண்ணூறினுடைய அரைவாசியின் கால் பங்கு நூறு. நாங்கள் அடுத்த வினாக போவோம். ஒருவர் 918 நெல் மூட்டைகளை 9 லொரிகளில் சம எண்ணிக்கைகளில் ஏற்றினர். ஒரு லொரியில் உள்ள நெல் மூட்டைகளின் எண்ணிக்கை யாது? சரியா பிள்ளையா? இதுல நீங்கள் எல்லாரும் விடுகின்ற தவறு வந்து இந்த ஒன்றை கவனிக்கிறீங்க. ஒன்றுக்கு அப்படியே ஒன்றுக்குள்ள இந்த 9 அடங்காதுன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க, அப்படியே போட்டு விடுறதுன்னு. இதை பாருங்க, 918 நெல் மூட்டைகள் இருக்குது, அதுல 9 லோரிகள் அவர் ஏற்றுகின்ற. ஆகவே நாங்கள் இந்த 918-ஐ 9 நாங்கள் என்ன செய்ய வேணும்? வகுக்க வேணும். ஏன்? சம எண்ணிக்கையில ஏற்றுகிறார் சொன்னா 9 நாங்கள் வகுக்க வேணும். 9 வகுத்தா பாருங்க, 9க்குள்ள எத்தனை? 9, 1. இந்த 1க்குள்ள வந்து 9 அடங்காது. ஆகவே நாங்கள் அதுக்கு 0 நாங்க போட்டுருவோம். 0 போடாம விட்டவேன்னு சொன்னா நீங்க 12.5 வாசித்து கண்டு வச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த 1 சொன்னா நாங்கள் அதுக்குள்ள இந்த 9 வந்து அடங்காது. 9 விட சிறிய எண்ணா இருக்கிறதால அதை நாங்கள் 0 போடுவோம். ஏன்னா 0 போட்டுட்டு அதை பிறகுதான் நாங்கள் சேர்த்தெடுக்க போறோம். 18க்குள்ள எத்தனை 9 இருக்கின்றன? 2. ஆகவே நாங்கள் அடங்காத பெருமதிக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போறோம்? 0 போட்டுதான் நாங்கள் அங்கால மற்றதை கணிக்க வேண்டும். ஆகவே 918 நாங்கள் 9 வகுத்தால் எத்தனை? 102. 18க்குள்ள இப்ப நாங்க சேர்த்து பார்ப்போம், 18க்கு எத்தனை 9 இருக்குது? 2 9 இருக்குது. ஆகவே 102 நெல் மூட்டைகள். ஆகவே ஒரு லொரியில் உள்ள நெல் மூட்டைகளினுடைய எண்ணிக்கை 102. ரைட். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். நிசாவின் உயரம் 115 சென்டிமீட்டர். சரியா பிள்ளையா? நிசாவினுடைய உயரம் 115 சென்டிமீட்டர். நிருசாவின் உயரம் 145 சென்டிமீட்டர் ஆகும். இதுவரின் உயரங்களின் கூட்டுத்தொகை யாது? இதை சொல்லுங்க பாப்பா. பிரித்விஹரன் இதுக்கான விடிய சொல்லுங்க பாப்பா. நிருஷாவின் உயரம் 145 சென்டிமீட்டர் டீச்சர். இவங்க ரெண்டு பேர்ட்ட உயரத்தையும் கூட்டணும் டீச்சர். கூட்டினா எத்தனை வரும் சென்டிமீட்டர்? நிருசாவினுடைய உயரம் எத்தனை? 145 சென்டிமீட்டர். இதுவரின் உயரங்களின் கூட்டுத்தொகை, கூட்டுத்தொகை அல்லது மொத்தம் என்று சொன்னா நாங்க கூட்ட வேணும். எங்களுக்கு இப்ப கூட்டுத்தொகை வந்திருக்கு. ஆகவே நாங்கள் 115 145 நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எத்தனை? 260. என்ன? 260 சென்டிமீட்டர். அவர்களுடைய 2 பேரனுடைய உயரங்களின் கூட்டுத்தொகை 260 சென்டிமீட்டர். ரைட். அடுத்தவி நாம பார்ப்போம். ராமுவின் வயது அவனது தந்தையின் வயதின் அரைவாசி ஆகும். தந்தையின் வயது 34 எனில் இதுவரது வயதுகளின் கூட்டுத்தொகை யாது?
தெரியவில்லை. இத ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், இது என்னண்டு காணுறதுன்னு சொல்லி. சாகினி சொல்லுங்க பாபம். சாகினி, ராமுவினுடைய வயது, அவனது சொல்லுங்க பாபம், இது என்னன்னு காணுது. ராமுவின் வயது அவனது தந்தையின் வயதின் அரைவாசி ஆகும். தந்தையின் வயது 34 எனில் 20 கூட்டுத்தொகை. ராமுண்ட வயது அவன தந்தையின் வயதின் அரைவாசி என்று சொல்லி கிடந்து டீச்சர். அப்ப 34 ரெண்டால பெருக்கோணும். ரெண்டால பெருக்கோணும் இல்ல டீச்சர்? அரைவாசி என்று சொன்னா என்ன செய்யணும்? நாங்க ரெண்டால வகுக்க வேணும். பிரிக்கோணும். பிரிச்சா எத்தனை? 17 டீச்சர். வெரி குட். 17 ஆற்ற வயது ராமுண்ட டீச்சர். ரைட். இனி அடுத்த வினா என்ன? ரெண்டு பேருடைய வயதுகளின் ரெண்டு பேட்டையும் இருவரையும் கூட்டுத்தாக கிடக்குது டீச்சர். 34 14 கூட்டோளம். 14 கூட்டுறது 17 டீச்சர். 17 ரைட். கூட்டினா என்ன விடை? டீச்சர் 54 வடிவா கூட்டி பாருங்க. 17 34 51 டீச்சர். ஓமென 52. வெரி குட். இப்ப பாருங்க ராமுவினுடைய வயது நாங்கள் கணிக்க போறோம். என்ன தந்தையனுடைய வயது 34 சொல்லி எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அவனுடைய அரைவாசி என்ன? தந்தையின் வயதின் அரைவாசி தான் ராமுவினுடைய வயது. ஆகவே நாங்கள் 34 இரண்டால வகுத்தால் எத்தனை வருது? 17 என்ன? 17. ராமுவினுடைய வயது. இப்ப எங்களுக்கு ஆரம்பத்துல தந்தையினுடைய வயது தரப்பட்டிருக்குது. ஆகவே இந்த ராமுவினுடைய வயதோட தந்தையினுடைய வயதை நாங்கள் கூட்ட போகிறோம். 17 வயதோட நாங்கள் 34 வயதை நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எத்தனை? 51. ஆகவே இருவரது வயதுகளினுடைய கூட்டுத்தொகை 51. சரி என்ன? ரைட். இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ரோஜாவின் வயது வாசுவின் வயதை போல் 4 ஆகும். இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை 55 எனின் ரோஜாவின் வயது யாது? சரியா பிள்ளைகள், இது ரோஜாவினுடைய வயது வாசுவின் வயதை போல எத்தனை மடங்காம்? 4 ஆகும். இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை 55 எனின் ரோஜாவின் வயது யாது? சரி பாப்பம், இது யார் சொல்ல போறீங்க? அபிநயன் சொல்லுங்க பாப்பம். அபிநயன் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொல்லுங்க பாப்பம். ரோஜாவின் வயது வாசுவின் வயதை போல் 4 ஆகும். இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை 55 எனின் ரோஜாவின் வயது. வாசுஞ்ச வயது 1 ரோஜாஞ்ச வயது 4 பொண்டும் 5. 55 5 பிரிச்சா 11. 11 வாசுவின் வயது. 11 44 ரோஜாவின் வயது 44. வெரி குட். என்ன ரோஜாவினுடைய வயது? 44. இப்ப இதுல பாருங்க ரோஜாவின் வயது வாசுவின் வயது இப்போ 4 தரப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு ஆற்ற வயது தெரியாது. வாசுவினுடைய வயது நாங்கள் வந்து 4 ரெண்டு பேர்த்த வயதுகள் தெரியல, ஆனா கூட்டுத்தொகை தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் என்ன வாசுவினுடைய வயதுக்கு வந்து எக்ஸ் அண்டு வைப்போம். என்ன வாசுவினுடைய வயதை நாங்கள் எக்ஸ் அண்டு வைப்போம். வாசுவினுடைய வயது எக்ஸ் அண்டு சொன்னா அதன் 4 தானே ரோஜாவினுடைய வயது. ஆகவே நாங்கள் அந்த எக்ஸ 4 பெருக்க வேண்டும். ஏன் 4 என்பதால நாங்கள் அந்த எக்ஸ 4 பெருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 4 பெருக்கினமாக இருந்தால் எத்தனை? எக்ஸ 4 என்ன? இப்ப 4 வந்துட்டு இப்ப எங்களுக்கு தெரியும் கூட்டுத்தொகை. இரண்டு பேருடைய கூட்டுத்தொகை என்று சொன்னா இப்ப பாருங்க வாசுவினுடைய வயதை வந்து எக்ஸ் எடுத்திருக்கிறோம்,
ரோஜாவினுடைய வயதை வந்து நாங்கள் 4x எடுத்திருக்கோம். ஆகவே இரண்டு பேருடைய கூட்டுத்தொகை வந்து என்ன, 4x-ஓட நாங்கள் x கூட்டினா 5x வந்துட்டு. இந்த 5x வந்து என்னத்துக்கு சமனா இருக்க போகுது, கூட்டுத்தொகை இந்த பேரும் 55 தரப்பட்டிருக்கு. இந்த 5x வந்து எங்களுக்கு தெரியும் 55 சமனாக இருக்க போகுது. ஆகவே நாங்கள் இனி எக்ஸினுடைய பெருமதியை நாங்கள் காண போறோம் என்று சொன்னா என்ன செய்ய வேணும், இந்த 5 நாங்கள் வகுக்க வேண்டும். இந்த 5 வகுத்தால் எத்தனை பேரும், 55 வகுத்தால் 11. இந்த 11 என்ன, எக்ஸின்ற பெருமதி. எக்ஸின்ற பெருமதி எக்ஸார் வாசுவினுடைய வயது தான் எக்ஸ் என்று போட்டுருக்கு. ஆகவே இந்த எக்ஸினுடைய வயது வந்து என்ன, 11. 55 வகுத்தால் என்ன, 11. ஆகவே 11 வந்து வாசுவினுடைய வயதுன்னு சொன்னா நாங்கள் 4x ரோஜாவினுடைய வயது பார்த்தாங்க. ஆகவே ரோஜாவினுடைய வயதுக்கு நாங்கள் 4x சொன்னா 11 44 என்ன, ஏன் நாங்கள் 4 தானே. ஆகவே இந்த 11 நாங்கள் 4 பெருக்கின, நாங்கள் 11 4 பெருக்கினால் 44. ரோஜாவினுடைய வயது எத்தனை, 44. இந்த வினா சில பேருக்கு விளங்கி இருக்காது, திருப்பி ஒரு சொல்றேன்னு கவனிக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரோஜாவினுடைய வயது வாசுவினுடைய வயதை போல் 4 என்ன, 4 இருக்கான். 4 சொன்னாங்க, தெரியாத கணியங்களை போட்டு நாங்கள் இலகுவாக எடுத்த உடனே நாங்கள் 1 or 2 போட்டு பார்த்தோம் என்றால் பிழைத்திரும். ஆகவே ஒரு தெரியாத ஒரு கணியத்தை நாங்கள் போட்டு அதன் பிறகு பார்த்தோம் சொன்னா பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ரைட், எக்ஸப் பாருங்க வாசுவினுடைய வயது, வாசுவினுடைய வயதுக்கு எக்ஸ் என்று சொல்லி போட்டு நாங்கள் அந்த வாசுவினுடைய வயதை போல் 4 சொன்னா நாங்கள் எக்ஸ நாலால பிரிக்கிறோம்டா, 4x வரும். இது யாருடைய வயது, ரோஜாவினுடைய வயது தான் 4x. சரி, இப்ப இரண்டு பேருடைய கூட்டுத்தொகை, இப்ப பாருங்க வாசுவினுடைய வயது எக்ஸ், ரோஜாவினுடைய வயது 4x. ஆகவே இரண்டை நாங்கள் கூட்டினால் 4x எத்தனை, 4x 1x 5x என்ன, இந்த 5x அதாவது அந்த கூட்டுத்தொகை 5x சமன் எது, இந்த 55 வயது என்ன, 5x சமனாக இந்த 55 இருக்குது. நாங்கள் தெரியாத கணியத்தை போட்டு பார்த்தனாங்க, இதுல 5x இந்த 55 இருக்குது. ஆகவே நாங்கள் 1x பெருமதி, அதாவது ஒரு எக்ஸார் வாசுவினுடைய வயதை கணிக்க வேணும்னு சொன்னா நாங்கள் 5 வகுக்க வேண்டும். 55 வகுத்தால் எத்தனை, 11. சரியா பிள்ளையா, இப்ப நாங்கள் வாசுவினுடைய வயது ஒரு எக்ஸ் தானே, ஆகவே ஒரு எக்ஸினுடைய பெருமதி 11 கண்டுபிடிச்சிட்டோம். அது யாருடைய வயது, வாசுவினுடைய வயது. இனி என்ன அடுத்ததை பாருங்க, 4 தான் ஏற்ற வயதான் ரோஜாவினுடைய வயது. ரோஜாவினுடைய வாசுவினுடைய வயது 11 சொன்னா ரோஜாவின் வயது காணணும்னு சொன்னா 4 ஆகவே 4 நாங்கள் என்ன செய்ய போறோம், பெருக்க போறோம். 4 பெருக்கினால் 11 44. ஆகவே ரோஜாவினுடைய வயது எத்தனை, 44. சரியோ பிள்ளையர், ஆகவே ரோஜாவினுடைய வயது வந்து 44. நீ அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ஒரு சேலையின் விலை சட்டையின் விலையின் 2 விட 45 குறைவாகும். 2 விட 45 குறைவாகும். சட்டையின் விலை 650 எனில் 2 சேலைகளின் விலை யாது. சரியோ பிள்ளைகள், இதுல பாருங்க 2 சேலைகளினுடைய விலை தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு சட்டையினுடைய விலை 650 தரப்பட்டிருக்குது. அப்ப சட்டையின் விலையை பார்ப்போம், சட்டையின் விலை எவ்வளவு, 650. சேலையின் விலை காணணும்னு சொன்னா இந்த சட்டையின் விலைக்கு 2 விட 45 குறைவா. சரியா பிள்ளை, அப்ப நாங்கள் இதை முதல் 2 நாங்கள் முதலில காணுவோம். 650 நாங்கள் 2 பெருக்கினால் எத்தனை வரப்போது, எவ்வளவு ரூபாய், 2 விட 45 தானே குறைவாக காணப்படுகிறது. இதனாலதான் என்ன, நாங்கள் 2 பெருக்க வேணும். இந்த 650 நாங்கள் 2 பெருக்கினால் எத்தனை, ஈர் சைவர் சைவர் ஈரஞ்சு 10 மிச்சம் 1 26 பெண்ணனோட ஒன்று கூட்டின எத்தனை, 13. ஆகவே 1300 2 தான் இப்ப கண்டிருக்கிறான் என்ன, 2 1300. அதுல இருந்து எவ்வளவு, 45 குறைவாகும். 45 குறைவாக இருக்குதான்.
आरूती महत्व सन कूं महत्व महत्व आरमचना
கண்காட்சி முடிவதற்காக இருக்குன்னு பாக்குறேன்னா பதிமூணுல இருந்து நாங்களிட்ட கழிக்க வேண்டும். பதிமூணுல இருந்து கழிச்சா எத்தனை ஐந்து என்ன ஐந்து நாட்கள் இருக்குது. அந்த ஐந்து நாட்களையும் நாங்கள் படிப்படியாக பார்க்கலாம். இது எட்டாவது நாள்ல நாங்க புத்த நாங்களே என்ன சனிக்கிழமை இருந்து அடுத்தது ஒன்பதாவது நாள் ஞாயிறு, பத்தாவது நாள் திங்களாக இருக்கும், பதினோராவது நாள் செவ்வாயாக இருக்கும், பன்னிரெண்டாவது நாள் புதனாக இருக்கும், பதிமூன்றாவது நாள் வியாழனாக இருக்கும். ஆகவே பதிமூன்று நாட்கள்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆகவே கண்காட்சி மருத்துவ கண்காட்சி முடிவடைந்த நாள் வந்து வியாழக்கிழமை. என்ன பதிமூன்றாவது நாள் என்ன வியாழக்கிழமை. ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். ஆடொன்றின் ஒரு நாள் பராமரிப்பு செலவு ரூபாய் நூறு எனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றில் தொடக்க காலாண்டில் அந்த ஆட்டின் பராமரிப்பு செலவு ஜாது. இதுல ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சஞ்சிதன் சொல்லுங்க பாப்போம். இதுக்கான விடைய சஞ்சிதன். சஞ்சிதன் இருக்கிறீங்களோ? சஞ்சிதன் இது என்ன இதுக்கான விடிய என்ன காணுறதுன்னு சொல்லுங்க பாப்போம். தொடக்க காலாண்டு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி ஒரு நாள் பராமரிப்பு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்க காலாண்டில் அந்த ஆண்டின் வேற யாராவது சொல்ல போறீங்களோ? அக்ஷயா, அக்ஷயா சொல்லுங்க பாப்போம். அக்ஷயா இப்ப பாருங்க, ஆடொன்றின் ஒரு நாள் பராமரிப்பு செலவு எவ்வளவாம்? நூறு ரூபாய். என்ன ஆடொன்றினுடைய பராமரிப்பு செலவு ஒரு நாளைக்கான பராமரிப்பு செலவு நூறு ரூபாய் எனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடக்க காலாண்டில் அந்த ஆட்டின் பராமரிப்பு செலவு யாதென்று கேட்கப்படுகிறது. யாதென்று கேட்கப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு வருடத்துல எத்தனை மாதங்கள் இருக்குது? பன்னிரண்டு மாதங்கள் காணப்படுகின்றன. ஏன்னா பன்னிரண்டு மாதங்கள் நாங்கள் காலாண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா காலாண்டுன்னு சொன்னா நாங்கள் நாளால வகுக்க வேண்டும். அரியாண்டு சொன்னா எத்தனையால வகுக்கணும்? இரண்டால வகுக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு இப்ப கேட்கப்பட்டது காலாண்டு. காலாண்டுன்னு சொன்னா நாளால நாங்கள் வகுப்போம். என்ன நாளால வகுத்தா எத்தனை? பன்னிரெண்டு. நாளால வகுத்தால் மூன்று. என்ன அதே எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு மூன்று மாதங்கள் தான் நாங்கள் காண வேண்டி வரும். இதுல பாத்தீங்கன்னா தொடக்க காலாண்டுன்னு வரும். இங்க பாருங்க, காலாண்டுன்னு சொன்னா மூன்று மாதம் தான் தெரியும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா தொடக்க காலாண்டு, தொடக்க காலாண்டில் அதாவது மூன்று மாதங்கள் காணப்படும். தை மாதம், அடுத்தது என்ன மாசி மாதம், அடுத்தது என்ன பங்குனி மாதம். இல்ல மூன்று மாதங்கள் இருந்தால் இதுல தொடக்க காலாண்டு. அரையாண்டு அடுத்த பாருங்க, இறுதி காலாண்டுன்னு சொன்னா என்ன? கடைசியில இருந்து நாங்கள் காலாண்ட பார்க்க போறோம். அதே மாதிரி தான் இப்ப இது தொடக்க காலாண்டு. அதாவது அரையாண்டுன்னு சொன்னா என்ன? முதல் அரையாண்டுன்னு சொன்னா கையில இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் வரைக்கும் வரும். பிறகு இருக்கிற அரியானன்னு சொன்னா ஆறாம் மாதத்துக்கு பிறகு ஆறாம் மாதத்துல இருந்து இந்த பன்னிரெண்டாவது மாதம் வரையான அது வேற இறுதி அரியானன்னு சொன்னா. இப்ப எங்களுக்கு காலாண்டுன்றதால நாங்கள் பன்னிரெண்டு நாளால வகுத்தால் மூன்று. சரியோ? இப்ப எங்களுக்கு பார்க்க போறோம் நாங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ன மூன்று மாதங்களுக்குமான
പരാമരിപ്പിച്ചവ നമ്മൾ പാത്തമേണ്ട ശരി ഇപ്പൊ പാരുങ്ങ ജനുവരി തൈ എന്നാ തൈ മാതത്തില വന്ന് എത്ര നാട്കൾ ഇരിക്കുന്നത് 31 നാട്കൾ കാണപ്പെടുകയാണ് 31 നാട്കൾ തൈ മാതത്തില 31 നാട്കൾ കാണപ്പെടുകയാണ് ஆகவே இந்த ஒரு நாளைக்குரிய பராமரிப்பு செலவு எவ்வளவு 100 ரூபாய் என்று சொன்னா நாங்கள் 31 நாட்கள் தை மாதத்துல இருக்கிற 31 நாட்களுக்குமான பராமரிப்பு செலவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றா நாங்க என்ன 100 ஆல என்ன செய்ய போறோம் பெருக்க போறோம் என்ன 100 ஆல பெருக்கினால் எத்தனை பேர போது தை மாதத்துக்குரிய பராமரிப்பு செலவு 3100 ரூபாய் என்ன தை மாதத்துக்கான பராமரிப்பு செலவு 3100 ரூபாய் சரி அடுத்ததை பார்ப்போம் என்ன தைக்கு அடுத்தது என்ன மாதம் மாசி என்ன மாசியில எத்தனை நாட்கள் இருக்குது லீப் வருடம் என்று சொன்னா என்ன ஒரு நாள் வரும் 29 4 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வரும் என்ன 29 நாட்கள் வரும் 2021 வந்து எத்தனை 28 நாட்கள் தான் காணப்படுது என்ன ஆகவே நாங்கள் மாசி மாதத்துல 28 நாட்கள் இருக்கின்றன அந்த 28 நாட்களை நாங்கள் 100 ஆல பெருக்க வேண்டும் என்ன 28 நாட்கள் நாங்கள் 100 ஆல பெருக்கினா 100 ஆல பெருக்கினா 2800 ரூபாய் என்ன ஒரு நாளைக்குரிய அது 100 இந்த 28 நாட்கள் இருக்குது மாசியில 28 நாங்கள் ஆண்டையும் கவனத்துல கொள்ளணும் 2020 என்று சொன்னா என்ன 29 நாள் இருக்கும் என்ன லீப் வருடம் என்று சொன்னா 29 நாள் இருக்கும் இது வந்து 2021 28 நாட்கள் காணப்படுகின்றது 28 நாட்களை நாங்கள் 100 ரூபாயால பெருக்க வேண்டுமே ஒரு நாளைக்குரிய பராமரிப்பு செலவான 100 ரூபாவால பெருக்கினால் 2800 ரூபாய் என்ன ரைட் இனி அடுத்ததை பாருங்க பங்குனி என்ன தை மாசி அடுத்த என்ன 3வது மாதம் பங்குனி என மூன்று மாதத்துக்குரியதை நாங்கள் காணோம்னு இல்ல 3வது மாதம் என பங்குனி என உங்களுக்கு தெரியும் பங்குனி மாதத்தில் எத்தனை நாட்கள் காணப்படுகின்றன போலரிசி சொல்லுங்க பாப்போம் பங்குனி மாதத்துல எத்தனை நாட்கள் காணப்படுகின்றன புகழரசி எத்தனை நாட்கள் பங்குனி மாதத்தில் எத்தனை நாட்கள் காணப்படுகின்றன 31 நாட்கள் வெரி குட் 31 நாட்கள் இப்ப உங்களுக்கு பங்குனி மாதத்துல 31 நாட்கள் காணப்படுகின்றன சொன்னா நாங்கள் 31 நாளுக்கு 100 ரூபாய் படி பார்க்கணுமே ஒரு நாளைக்குரிய பராமரிப்பு செலவு எவ்வளவு 100 ரூபாய் ஆகவே நாங்கள் 31 நாங்கள் 100 ஆல பெருக்க வேணும் சரியோ பிள்ளையர் 31 நாங்கள் 100 ஆல பெருக்கணும்னு சொன்னா ஏற்கனவே நாங்கள் இங்க பெருக்கி பார்த்திருக்கிறோம் ஆகையால 31 தர 100 3100 ரூபாய் ஏன்னா பங்குனி மாதத்துல வந்து 3100 ரூபாய் தான் அந்த ஆட்டிற்குரிய பராமரிப்பு செலவு இப்ப கேட்கப்பட்ட வினாவை பாருங்க தொடக்க காலான இப்ப 3 மாதமும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் என்ன என்னென்ன 1 மாதத்துக்குரியது 2வது மாதத்துக்குரியது 3வது மாதத்துக்குரியதுன்னு சொல்லி நாங்கள் 3 மாதத்துக்கான செலவை கண்டிருக்கிறோம் கால் ஆண்டு என்று சொன்னா இந்த மொத்தத்தின் தான் நாங்கள் இப்ப காண வேணும் மொத்தம் என்று சொன்னா இனி நாங்கள் தை மாதத்திற்குரிய 3100 ரூபாய் மாசி மாதத்திற்குரிய 2800 ரூபாய் பங்குனி மாதத்திற்குரிய 3100 ரூபாய் இந்த மூன்றையும் நாங்கள் என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம் ஏன்னா இந்த மூன்றையும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எவ்வளவு வரும் 9000 ரூபாய் என்ன 9000 ரூபாய் தெரியோ பிள்ளையர் 3100 சக 2800 சக 3100 சமன் 9000 ரூபாய் ஆகவே இந்த ஆட்டிற்குரிய காலாண்டி தொடக்க காலாண்டிற்குரிய பராமரிப்பு செலவுன்னு சொன்னா என்னவாக இருக்கும் 9000 ரூபாய் சரியோ பிள்ளைகள் இதா இருக்கா அது விளங்காம இருக்கோ அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம்
ஒரு பேருந்தில் சென்ற ஒரு மாணவி தனது பயணச்சீட்டுக்காக நடத்துனரிடம் ரூபாய் 20 வழங்கிய போது நடத்துனர் அம்மாணவியிடம் மேலும் 3 பெற்று ரூபாய் 10 மீதியாக கொடுத்தார். எனின் பேருந்து கட்டணம் எவ்வளவு? சரியா பிள்ளையார், இதுல பாருவோம். ஒரு பேருந்தில் ஒரு மாணவி என்ன பயணச்சீட்டுக்காக எவ்வளவு கொடுக்குறாவாம்? ஆரம்பத்துல நடத்துனரிடம் 20 கொடுக்குறா. 20 கொடுத்தோன்ன திருப்பி என்ன செய்யறார் மாணவியிடம்? ஆர் நடத்துனர் 3 திருப்ப வாங்குற. அவர்கிட்ட மீதி காசு கொடுக்குறக்கூடியது வந்து சில்லறையாக இல்லை போல. அதனாலதான் அவர் திருப்ப என்ன 3 கேட்கிறார். அப்ப 3 வாங்கினதுக்கு பிறகு திருப்ப மீதியாக கொடுக்குற பணம் 10 அந்த மாணவிக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அந்த மாணவிட்ட 10 கொடுக்குறார் என்றால் என்ன பேருந்து கட்டணம் எவ்வளவுன்னுதான் இங்க கேட்கப்பட்டிருக்குது. இப்ப பாருவோம், 20 3 யார் வாங்குறார்? நடத்துனர் மாணவியிட்ட வாங்குறார். ஆகவே நடத்துனர் மொத்தமாக வாங்கிய பணம், அதாவது அந்த மாணவி நடத்துனரிடம் மொத்தமாக கொடுத்த பணம் எவ்வளவு? 23 என்ன மொத்தமாக கொடுத்த பணம்? 23. அவர் திரும்ப 10 மீதியாக கொடுக்குறார். மொத்தமாக 23 பணத்தை பெற்று திருப்ப எவ்வளவு கொடுக்குறார்? 10 மீதியாக கொடுக்குறார். இப்ப பாருங்க, 23 இருந்து நாங்கள் 10 கழிப்போம். 23 இருந்து 10 நாங்கள் கழிச்சோம்னு சொன்னா ஏன் மொத்த பணம் 23 அந்த மாணவி கொடுக்குறா, அவட்ட நடத்துனர் கொடுத்த பணம் 10. அப்ப பேருந்தினுடைய கட்டணத்தை நாங்கள் காண வேணும்னு சொன்னா மொத்த பணத்தில இருந்து அவர் மீதி பணம் மீதியாக கொடுத்த 10 நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே 23 × 10 = 13. இப்ப பாத்தீங்கன்னா 23 10 நாங்கள் கழிச்சு விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு அந்த பேருந்து மாணவியினுடைய பேருந்துக்கான கட்டணம் வந்து கிடைக்கும். ஆகவே 13 தான் என்ன பேருந்தினுடைய பேருந்து கட்டணம். சரியா பிள்ளையா? ஆகவே அந்த மாணவி 13 கொடுத்து தான் என்ன செய்திருக்கிறார்? பயணம் செய்திருக்கின்றார். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். இதுல பாருங்க, திண்ம உருவின் பெயர் தான். இதுல ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இந்த திண்ம உருவத்தினுடைய சந்தோஷ் சந்தோஷ் சொல்லுங்க பாப்போம். இந்த திண்ம உருவினுடைய பெயர் தான் கனவுரு. வெரி குட். என்ன கனவுரு? ரைட். அடுத்தது பாருங்க, இதன் உச்சி மற்றும் விளிம்புகளின் மொத்த எண்ணிக்கை ஜாது. ஆதஞ்சன் சொல்லுங்க பாப்போம். இதன் உச்சி மற்றும் விளிம்புகளின் மொத்த எண்ணிக்கை யார்? இதுக்கு எத்தனை உச்சிகள் காணப்படுகின்றன? உச்சிகள் என்ன? நாங்கள் எதை உச்சி என்று கண்டுபிடிக்கிறது? அந்த அந்த கூர்மாதி இருக்கும் டீச்சர் சைடுகள். அது நாங்க என்ன சொல்றது? 2 அல்லது 3 விளிம்புகள் வந்து விளிம்புகள் சந்திக்கின்ற இடம் தான் என்ன? விளிம்புகள் சந்திக்கும் இடம் உச்சி. விளிம்புகள் சந்திக்கின்ற இடம் வந்து உச்சி. ஆகவே இந்த உருவம் எது? கனவுருவன் சொல்லியிருக்கீங்க. இந்த கனவுருவினுடைய எட்டு உச்சிகள் விளிம்புகள் சந்திக்கின்ற இடங்கள்லாம் என்ன உச்சி? ரைட். அப்ப உச்சி 8 நீங்க சொல்லி இருக்கீங்க. கனவுருக்கு எத்தனை உச்சி? 8 இப்ப விளிம்புகளினுடைய எண்ணிக்கை விளிம்புண்டா என்ன? ஓரங்கள் எத்தனை சொல்லுவோம்? விளிம்பு சொல்லுவோம். எத்தனை விளிம்புகள் காணப்படுகின்றன இந்த கனவுருவுக்கு? 12. இப்ப எங்களுக்கு கேட்ட வினா என்ன? மொத்த எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. மொத்த எண்ணிக்கைன்னு சொன்னா உச்சிகளையும் விளிம்புகளையும் என்ன செய்ய வேண்டும்? சொன்னேன் கூட்டணும் டீச்சர். கூட்டினா எத்தனை வரும்? 20 டீச்சர். வெரி குட். ஆனா 20 உச்சிகள் வந்து 8 விளிம்புகள் 12. ஆகவே 12 மட்டும் கூட்டினமாக இருந்தால் எத்தனை? 20. வெரி குட்.
இனி அடுத்த வினாவை பாருங்க. இந்த திண்ம பொருள் பொருளின் விளிம்புகளுக்கு தீக்குச்சிகள் வைத்து ஒட்டப்பட்டன, இத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படும். அஸ்வின் சொல்லுங்க பாப்போம். அஸ்வின் இந்த திண்ம பொருளினுடைய விளிம்புகளுக்கு தீக்குச்சிகள் வைத்து ஒட்டப்பட்டன, எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படும்? 12 தீக்குச்சிகள் டீச்சர். ஏன் 12 தீக்குச்சிகள்? 12 விளிம்புகள் இருக்குது. வெரி குட். ஏன்னா 12 விளிம்புகள், இந்த கனவுருவினுடைய விளிம்புகள் வந்து 12. ஆகவே 12 விளிம்புகளுக்கும் தீக்குச்சிகளை தொட்டப்பட்டால் எத்தனை விளிம்பு தீக்குச்சிகள் தேவைப்படும்? 12 தீக்குச்சிகள் தேவைப்படும். இதே மாதிரி இப்ப கனவுருவுக்கும் என்ன விளிம்புகள் உச்சிகள் வந்து சமனாக காணப்படுது. என்ன கனவுருவுக்கு வந்து முகமெத்தின விளிம்புகள் வந்து 8, 12 உச்சிகள் வந்து 8. என்ன அதே மாதிரி கனவுருவுக்கும் சதுரமுகிக்கும் என்ன விளிம்புகளும் 12 உச்சிகள் வந்து 8. அதே மாதிரி முகங்கள் எத்தனை? கனவுருவுக்கு 6 முகம், சதுரமுகிக்கும் 6 முகங்கள். என்ன இதுல வேறுபாடு என்னன்னு சொன்னா, சதுரமுகிக்கு 6 சதுர முகங்களாக காணப்படும், கனவுருவுக்கு என்ன 2 சதுர முகங்களும் 4 செவ்வக முகங்களும் காணப்படும். ஆகவே இவ்வாறான வினாக்கள் உச்சி விளிம்பு சொல்லி வந்தா நீங்கள் கனவுருவின்றதான் இதுக்கும் வரும். என்ன சதுரமுகிக்கும் வரும். ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். 19வது வினா, பின்வரும் எண் சட்டம் குறித்து நிற்கும் எண்களை கழித்தால் கிடைக்கும் பெறுமதி யாது? இதுல கழித்தால் சொல்லி வருது. ஏன்னா கழித்தால் கிடைக்கும் பெறுமதி யாது? இதுல இருக்கிறத எனக்கு ஒரு ஆள் வாசிச்சு காட்ட போறீங்க. இதுல இருக்கிற எண் என்ன? முகாரணி. முகாரணி சொல்லுங்க பாப்போம். இதுல காட்டப்படுகிற இதனுடைய பெருமதி என்ன? வெரி குட். என்ன இதுல பாருங்க, ஒன்றுக்கள் வந்ததுல இருக்கு 2, 10க்கள்ல 9 இல்லையா 0, 100க்களில 2, 1000களில எத்தனை இருக்கு? 4. ஆகவே நாங்கள் 4202. என்ன நாங்கள் அடுத்த அன்சட்டத்துல இருக்கிற என்னன்னு பாப்போம். அதே ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். தரணிகா சொல்லுங்க பாப்போம். தரணிகா இங்கால இருக்கிறது, இங்கால இந்த அஞ்சட்டத்தின் பெருமதியை சொல்லுங்க பாப்போம். தரணிகா 2024 இதுல ஒன்றுக்களை பாத்தீங்கன்னு சொன்னா 4, 10க்கள் எத்தனை இருக்கு? 2. 100க்கள்ல 1 இல்லையே. இத நீங்கள் கவனிக்கணும். 1 இல்லாததை நாங்கள் முதல் கவனிக்கணும். இதுல இல்லையன்னு சொன்னா அந்த அதை நாங்கள் நீக்கித்தான் நாங்கள் கணிக்க வேண்டும். அடுத்த பாருங்க, 1000கள் எத்தனை இருக்கு? 2. என்ன ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 1000கள் 2, இதுல 100க்கள் 1 இல்லை, இதுல 2, 2024. இனி நாங்க என்ன செய்ய வேணும்? கழிக்க சொல்லி இருக்கேன். ஆகவே நாங்கள் இதை பாத்தீங்கன்னு சொன்னா கழிச்சா எத்தனை வர போகுது? 4202 இருந்து 2024 நாங்கள் கழிக்க வேணும். ஏன்னா கழிச்சமாக இருந்தால் எவ்வளவு வரப்போகுது? இது 2ல இருந்து 4 நாங்க கழிச்சமாக இருந்து எத்தனை வரப்போகுது? 2ல இருந்து கழிக்கலாமா இல்லையா என்ன? ஆகவே நாங்கள் 10க்கள்ல இருந்து அந்த வேண்டினமேனு சொன்னா 12, 12ல இருந்து 4 கழிச்சமேனு சொன்னா எத்தனை? 8. இதுல பாருங்க இப்ப எத்தனை இருக்குது? 9. என்ன நாங்க 1 நாங்க கொடுத்துட்டோம். ஆகவே இங்கே காணப்படுகின்றது 9. 9ல இருந்து நாங்கள் 2 கழிச்சா எத்தனை? 7. சரியோ? அடுத்த பாருங்க, இதுல 2 இருக்குது. இங்கால நாங்கள் ஒன்று கொடுத்ததால இதுல
ஒன்று. அடுத்த நாலு இருந்து ரெண்டு போனா எத்தனை? இரண்டு. ஆகவே 2178 இரண்டு எண்களை 4202ல இருந்து 2024 நாங்கள் கழிச்சமாக இருந்தால் 2178. சரியா பிள்ளைகள்? நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாமோ? இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். கவிக்கு 22 வயதாக இருக்கும் போது அவளது தம்பியின் வயது அரை பங்கு எனில், கவிக்கு 38 வயதாக இருக்கும் போது அவளது தம்பியினுடைய வயது யாது? என்ன கவிக்கு எத்தனை வயதாம்? 22 வயதாக கவிக்கு இருக்கும் போது அவளது தம்பியினுடைய வயது அரை பங்கு. என்ன தம்பியினுடைய வயது என்ன அரை பங்குன்னு சொன்னா தம்பியின் வயது என்னவாக இருக்கும்? பதின் அம்ரா ஃபேரத் சொல்லுங்க பாப்போம். அம்ரா ஃபெர்ஹத் இது என்னன்னு செய்யறன்னு சொல்லுங்க பாப்போம். அம்ரா ஃபெர்ஹத் மூச்சு எடுத்துட்டு கதைக்கலாம். சிவானியன் சொல்லுங்க பாப்போம். சிவானியன் இது கவிக்கு 22 வயதாக இருக்கும் போது தம்பியினுடைய வயது அரை பங்கினின், கவிக்கு 38 வயதாக இருக்கும் போது அவளுடைய தம்பியினுடைய வயது கேட்கப்பட்டிருக்கு. இது என்ன செய்யறன்னு சொல்லுங்க பாப்போம். நாங்க 38ல இருந்து 22 கழிக்க வரோம். ஏன் கழிக்கிறீங்க? கழிச்சா எவ்வளவு வருடங்கள் தெரியும்? எவ்வளவு வருடங்கள் கூடி தெரியும்? எவ்வளவு வருடங்கள் என்ன விளங்க இல்ல விளங்குற மாதிரி சொல்லுங்க பாப்போம். கவிக்கு 22 வயதாக இருக்கும் போதுதான் தம்பியின் வயது அரைப்பங்குதா? தம்பியின் வயது 11. ஓ 11 வயது தம்பியினுடைய வயது. 38 வருடங்களாக இருக்கும் போதுன்னு கேட்டா எவ்வளவு வருடங்கள் கூடியிருக்கு? பார்த்தோம்டா 16 வருடங்கள் கூடியிருக்கு. சரி பாருங்க. இப்ப பாருங்க, கவிக்கு 22 வயதாக இருக்கும் போது அவளது தம்பியினுடைய வயது அரை பங்கு சொன்னா, கவிக்கு 38 வயதாக இருக்கும் போது அவளுடைய தம்பியினுடைய வயது. நாங்கள் முதல் என்ன நீங்க சொன்னது மாதிரி நாங்கள் முதல் வயது வித்தியாசத்தை காணோம். என்ன வயது வித்தியாசம்? 22 வயது சொன்னா தம்பியின் வயது வந்து 22. 22ல இருந்து அதை நாங்கள் 2 வகுத்தால் 11. என்ன 11 சொன்னா இப்ப எங்களுக்கு வயது வித்தியாசமும் வந்து என்ன 11 வயது. நாங்கள் வயது வித்தியாசமும் 11 இருக்கு. என் தம்பிக்கு 11 வயதாக இருக்கேக்குள்ள கவிக்கு 22. அப்ப 22ல இருந்து 11 நாங்க கழிச்சோம்னு சொன்னா வயது வித்தியாசம் வந்து 11 இருக்கு. ஆகவே நாங்கள் 38ல இருந்து 11 நாங்கள் கழிச்சா எத்தனை வரப்போகுது? 27. நாங்கள் வயது வித்தியாசத்தை கவனத்துல கொண்டுதான் நாங்கள் கழிக்க வேணும். ஆகவே 38 வயது இப்ப யாருக்கு? கவிக்கு இப்ப 38 வயது. என்ன
முப்பத்தெட்டு வயதுல இருந்து தம்பியினுடைய வயது பதினொன்னு தெரியும். ஆகவே பதினொன்று வயசு வித்தியாசம், தம்பியின் வயதை கழிக்கிறீங்க, வயது வித்தியாசத்தை நாங்க கழிக்க போறோம். ஆகவே வயது வித்தியாசம் வந்து பதினொன்று. ஆகவே முப்பத்தி எட்டுல இருந்து பதினொன்று நாங்க கழிச்சமாக இருந்தால் இருபத்தி ஏழு. என்ன நாங்க வித்தியாசத்தை கழிப்போம், வரைப்பாங்க வந்துட்டு நாங்க என்ன செய்யலாது, முப்பத்தி எட்டு ரெண்டால வகுத்து விடையலாம். நாங்க வயது வித்தியாசத்தை தான் நாங்கள் கழிக்க போறோம். ஆனா இருபத்தி ரெண்டு வயது இந்த பதினோரு வயதை கழிச்சா பதினொன்று, இரண்டு பேருக்குமான வித்தியாசம். ஆகவே நாங்கள் முப்பத்தி எட்டு வயது, கவியினுடைய வயது முப்பத்தி எட்டு, முப்பத்தி எட்டுல இருந்து வித்தியாசம் பதினொன்று. இந்த பதினொன்று நாங்கள் கழித்தால் எத்தனை, இருபத்தி ஏழு. என்ன ரைட். ஆகவே அவளுடைய தம்பியினுடைய வயது வந்து இருபத்தி ஏழு. அடுத்த வினாவ பார்ப்போம். பெருமானம் காண்க, இது ஒரு ஆள் சொல்லுங்க பாபம், இது என்னண்டு காணுறது. தஹானி சொல்லுங்க பாபம், தஹானி தஹானி மியூட் எடுத்துட்டு கேட்கலாம். இது என்னண்டு இதுக்கு இந்த அறுபது அந்த பெருமானம் வந்ததுன்னு சொல்லுவோம் பாப்பா. தகானி இருக்கிறீங்களோ, தகானி தவப்பிரியா சொல்லுங்க பாப்பா, இதுக்கு இந்த அறுபது என்கின்ற பெருமானம் எப்படி வந்தது? இந்த அறுபது அந்த பெருமானம் எப்படி வந்தது? சொல்லுங்க. சரி, வேற யார் விட சொல்ல போறீங்க? கை ஏத்துங்க பாப்போம். ஆனா விட சொல்ல போறீங்கன்னு சொன்னா கை ஏத்துங்க. நிலோசன் சொல்லுங்க பாப்போம், நிலோசன் சொல்லுங்க. மிஸ் நிச்சயமா சொல்றேன் மிஸ், ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு இந்த எட்டு தடவாசி நாலு ஐம்பத்தாறு நாலு பாது பாது ஏழு ஐம்பத்தாறு. இந்த ஐம்பத்தாறோட நாங்கள் நால கூட்டினமேன்னு சொன்னா எத்தனை வருது? அறுபது. என்ன ஐம்பத்தாறோட நால கூட்டினம்னு சொன்னா அறுபது. ரைட், அடுத்ததை பாருங்க. எட்டு ஆறு இது என்ன ஐம்பத்தி ரெண்டு வந்ததுன்னு பாப்போம். ஆரட்டத்தின சொல்லுங்க பாப்போம். ஆரட்டத்தின நாற்பத்தெட்டு என்ன? ஆரட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டோட நாங்கள் கூட்டி இருக்கிறோம். நாற்பத்தெட்டோட நாங்க எத்தனைய கூட்டினா? ஐம்பத்தி ரெண்டு வருதுன்னு நாங்க நாலு கூட்டினாங்க. இங்கேயும் நாங்க நாலத்தான் நாங்கள் கூட்ட போறோம். ஆறு நாற்பத்தெட்டு, நாற்பத்தெட்டோட நால கூட்டினா எத்தின? ஐம்பத்தி இரண்டு. இதுலயும் பாத்தீங்களேன்னு சொன்னா ஏழு எட்டு ஐம்பத்தாறு, ஐம்பத்தாறோட நால கூட்டினா அறுபது வந்துருக்கு. அதே மாதிரி இதுல எண்ணாறு நாப்பத்தி எட்டு, நாப்பத்தெட்டோட நாங்க நால கூட்டி ஐம்பத்தி ரெண்டு வந்துருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக வரப்பட்டதை பாப்போம். இதுல ஒன்பது பத்து இதுல இந்த வினாக்குடியிடப்பட்ட இடத்துல என்ன எண் வரணும்னு சொல்லி நாங்க காணவும். ஒன்பதை பத்தால பெருக்கி நான் எத்தினேன் தொண்ணூறு. என்ன தொண்ணூறு? தொண்ணூறோட நாங்கள் இங்க பழமையாக எத்தனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம்? நான்கத்தான் நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் தொண்ணூறோட
நான்கை நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எத்தனை வருது? தொண்ணூறோட நான்கு கூட்டினா எத்தனை? தொண்ணூற்று நான்கு. என்ன, தொண்ணூறோட நான்கு கூட்டினால் எத்தனை வருது? தொண்ணூற்று நான்கு. ரைட். சரி, இனி அடுத்ததை பார்ப்போம். அடுத்த கணக்கும் இதே மாதிரியான ஒரு பெருமானங்கான்ற ஒரு கணக்கு தான். அதற்கான விடிய சம்ஹான் சொல்ல போற. சரியோ? சம்ஹான். ரைட். 22வது வினா பெருமானங்கான்க பாருங்க. சம்கான் சொல்லுங்க பாப்போம். இது என்னண்டு இந்த பெருமானம் நடுவுக்குள்ள இருக்கிற பெருமானம் என்னண்டு வந்தது? இந்த 24 நண்டு வந்தது சொல்லி சம்கான் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். என்னண்டு இந்த நடுவில் இருக்கிற வெள்ள முக்கோணிக்குள்ள வந்திருக்கிற பெருமதி என்னண்டு வந்திருக்குது? என்னண்டு கண்டு காண்றதுன்னு சொல்லுங்க பாப்போம். நிலோசன், நீங்க செய்யுங்க. அடுத்தது வேறு யார்? இஸ்கார்ட் சொல்லுங்க பாப்போம். யார் சொல்ல போறீங்க? டிலானி சொல்லுங்க பாப்போம். டிலானி வேற யார் கை வைத்துறீங்களா? நான் கதைக்கிறீங்களா இல்லையே? டிலானி சொல்லுங்க பாப்போம். மியூட் எடுத்துட்டு கதைக்கலாம். சொல்லுங்க பாப்போம். டீச்சர் முதலாவது படத்துக்கான தொடர்பில் இருந்து காணணும் சொல்லி இந்த தொடர்பில் இருபது. ஓ, இருபது இரண்டு நாலு இருபதும் நாலும் இருபத்தி நாலு. வெரி குட். அடுத்தது ஆரஞ்சு முப்பது மும்மூன்று ஒன்பது முப்பது ஒன்பது முப்பது ஒன்பது. வெரி குட். அடுத்தது ஏழு மூணு இருபத்தி ஒன்று பன்னாலு பதினாறு ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி ஏழு. வெரி குட். என்ன இதுல பாருங்க, இப்ப இதுல பாருங்க, இந்த மூன்று முக்கோணிகளினுடைய இதை நாங்கள் போட்டு உங்களுக்கு வெள்ள முக்கோணி வந்திருக்கேன். நீல முக்கோணிக்குள்ள இருக்கிற பெருமானங்களை கூட்டியோ கழிச்சோ பெருக்கியோ ஏதோ ஒரு கணித செய்கையை கொண்டு நாங்கள் இதற்கு உள்ள வந்திருக்கிற இந்த வெள்ள முக்கோணியினுடைய பெருமதி அதற்கு சமனாக இருக்குது. இப்ப அது என்னன்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்ப்போம். ஐந்து நான்கு ஐநாங்கு தினம் இருபது, அஞ்சு நாளால பெருக்கணும்னு சொன்னா இருபது. ஆனா உங்களுக்கு இங்க இந்த பெருமதியம் இருபதோட ரெண்டை கூட்டினா வராது, இருபத்தி ரெண்டு தான் பெருக்கு, இருபத்தி நான்கு வராது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த எண்ணை இந்த மேல இருக்கிற இந்த முக்கோணிய நாங்கள் இரண்டு தடவை பெருக்க போறோம். அதே எண்ணால நாங்கள் பெருக்க போறோம். ஆகவே ரெண்டை ரெண்டால பெருக்கினா எத்தனை வரப்போகுது? இரண்டு நான்கு. ஆகவே இதனுடைய பெருமதி நான்குன்னு சொன்னா இந்த இரண்டு முக்கோணிகளை நாங்கள் பெருக்கினாங்கள் இருபது. ஆகவே இருபதோட நாங்கள் நாளை கூட்டினால் எத்தனை வருது? இருபத்தி நான்கு. ஆகவே இந்த வெள்ளை நிற முக்கோணிக்குள்ள வந்திருக்கிற பெருமதி வந்து இருபத்து நான்கு. ரைட். அதே மாதிரி தான் அடுத்ததை பாருங்க, இங்கால இருக்கிற இந்த நிற முப்பத்தொன்பது எப்படி வந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆரஞ்சு எத்தனை? முப்பது. முப்பதோட நாங்க மூண்டை கூட்டி இருந்தா என்ன வராது? முப்பத்தி மூன்று தான் வரும், முப்பத்தொன்பது வராது. ஆகவே அதே மாதிரி நாங்கள் இதென்ன அதே எண்ணால பெருக்கினாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றை மூன்றால் நாங்கள் பெருக்கினால் எத்தனை வரும்? மூன்று ஒன்பது. ஆகவே ஆரஞ்சு முப்பது சக முப்பதோட நாங்கள் மும்மூன்று ஒன்பது என்று பாத்துறாங்க. முப்பதோட ஒன்பதை கூட்டினமாக இருந்தால் எத்தனை வரும்? முப்பத்தொன்பது.
ஆகவே இந்த மூன்று முக்கோணங்களினுடைய பெருக்கியோ ஏதோ ஒரு வகையில நாங்கள் 39 வந்து இனங்கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இரண்டுக்கும் இதே மாதிரி வந்தாலும் மூன்றாவது புரிய பெருமதியின் நாங்கள் அதே செய்கை முறையின் மூலம்தான் நாங்கள் காண வேண்டும். பாருங்க, ஏழு மூன்று, ஏழு மூன்றத்தின 21, ஏழுல நாங்க மூன்றால பெருக்கினா 21. இனி நாங்கள் என்ன இந்த நான்கு அதே எண்ணால பெருக்க போகணும். நான்கு நான்கால பெருக்கினான்கு 16. ஆகவே 21 நாங்கள் 16 கூட்டினமாக இருந்தால் எத்தனை? 37. என்ன 6 கூட்டினமாக இருந்தால் 37. ஆகவே இந்த வினா குறியிடப்பட்டுள்ள முக்கோணியினுடைய பெருமதி 37. அதற்குள்ள வர வேண்டிய பெருமதி என்ன? 37. ரைட். இனி அடுத்ததை பார்ப்போம். 23 வினா. ரதி குறித்த ஒரு இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 100 மீட்டர் வடக்கு நோக்கி சென்றார். பின்னர் அவ்விடத்திலிருந்து உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வலது கை பக்கமாக திரும்பி இன்னும் 100 மீட்டர் சென்றார். எனின் ரதி தற்போது ஆரம்ப இடத்தில் இருந்து எத்திசையில் இருக்கின்றாள்? தெரியவில்லை. ரதி என்கின்ற ஒரு பெண் என்ன ஏதோ ஒரு இடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறா. முதலில 100 மீட்டர் வடக்கு நோக்கி செல்கின்றார். பிறகு என்ன செய்யறா? வலது கை பக்கமாக திரும்பி திருப்பவும் 100 மீட்டர் செல்கின்றார். என்றால் இப்ப ஆரம்பத்த இடத்துல இருந்து தற்போது எந்த இடத்துல இருக்கிறா, அந்த திசை என்னன்னு சொல்லித்தான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கான விடைய எனக்கு அபிஹரன் சொல்லுங்க. அபிஹரன், அபிஹரன், இருக்கிறீங்களோ அபிஹரன்? சொல்லுங்க பாப்பா, எந்த திசையில இருக்கிறா? வடகிழக்கே இருக்கிறா. ஓம் என்ன? வடகிழக்கு திசையில இருக்கிறா. வெரி குட். இப்ப பாருங்க, அதே குறித்த ஒரு இடத்துல இருந்து இந்த இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியாது. குறித்த ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ போக போறான், என்ன வடக்கு நோக்கி போறாவாம். எவ்வளவு வடக்கு நோக்கி போறது? என்ன 100 மீட்டர் வடக்கு நோக்கி போறா. பின்னர் அவ்விடத்திலிருந்து உதுவில் காட்டப்பட்டுள்ளவாறு வலது கை பக்கம், வலது கை பக்கம் என்ன இது? கிழக்கு பக்கமா வா போறா, என்ன கிழக்கு பக்கம். இடது கை பக்கம் சொன்னா அங்க போயிருப்பான், இந்தால மேற்கு பக்கமா போயிருப்பா, என்ன இது கிழக்கு பக்கமாக இப்ப வந்துட்டான். 100 மீட்டர் போட்டா. ஆகவே இங்க இருந்துதான் இதை பார்க்கணும். இதுல நாங்களே நாலு திசையும் போட்டு பார்த்தா, மேல வடக்கு, இங்கால கிழக்கு, கீழே தெற்கு, இந்த சைடுன்னு சொன்னா மேற்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில என்ன திசையாக இருக்கும்? வடகிழக்கு திசை. ஆகவே ரதி இப்ப என்ன ஆரம்ப இடத்துல இருந்து தற்போது இருக்கிற இடத்துக்கான திசை தான் என்ன? வடகிழக்கு திசை. இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த திசை என்னவாக இருக்கு? என்னவாக இருக்கு? இப்ப நாங்கள் இப்ப கேட்டது வந்து ஆரம்ப இடத்துல இருந்து திசையில இருக்கிறான்னு கேக்குறது. தற்போது இருக்கிற இடத்துக்கு இந்த ஆரம்ப இடம் என்ன திசையாக இருக்கு? ஜனுசன் சொல்லுங்க பாப்பா. ஜனுசன் எடுத்துட்டு சொல்லலாம். இப்ப தற்போது இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா ஆரம்ப இடம் எந்த திசையில இருக்குது? அம்புக்குரிய மற்றவளமா போட்டு பாருங்க. ஜனுசன், ஜனுசன், இப்ப உங்களுக்கு இதுல கேட்கப்பட்டிருக்கிற வினா தற்போது ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில இருக்கிறான்றது இங்க இங்க இருந்து பார்த்துக்கிறேன். வடகிழக்கு தெரியுது. இப்ப நான் கேட்கிற வினா உங்களை தற்போது இருக்கிற இடத்துக்கு ஆரம்ப இடம் எந்த திசையில இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறேன். மாறி பார்க்க வேண்டியதானு அம்புக்குரிய மாத்தி போட்டீங்களா? சரி, இதுல இருந்து நாங்க பார்க்க போறோம். இதுல இருந்து நாங்க நாலு திசையை கூறி போட்டு பத்தையிலகுவாக இருக்கு. ஜனுசன் என்ன திசையாக இருக்கு? ஆரம்ப இடம் இப்ப இருக்கிற இடம் தென்மேற்கு. வெரி குட். என்ன? தென் மேற்கு. இப்ப இதுல இருந்து பார்த்தோமே சொன்னா என்ன இது மேற்கு, இதுல தெற்கு வரப்போது. இந்த கண்டுக்கு முட்டையிலதான் இந்த ஆரம்ப இடம் காணப்படுகின்றது. ஆகவே என்ன திசையாக இருக்கும்? தென் மேற்கு திசை. என்ன? வெரி குட். தென்மேற்கு.
ரைட். இனி அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். இதுல பாருங்க, பெருமானம் காண்க. 24வது வினா வடிவாக்கம் பண்ணுங்க. பெருமானம் காண்க. இதுல இரண்டு செவ்வகங்களினுடைய பெருமதி எதுக்கு சமனாக இருக்குதாம்? முக்கோணத்துக்கு சமனாக காணப்படுகின்றதாம். அதே மாதிரி இதை பாருங்க, இரண்டு முக்கோணிகளை கூட்டும் போது எதற்கு சமனாக இருக்குதாம்? வட்டத்திற்கு சமனாக காணப்படுகின்றதாம். சரியோ? இத பாருங்க, இரண்டு வட்டங்களை என்ன செய்யறாங்க? இது ரெண்டு கூட்டினாங்கள், இது என்ன பெருக்கப்படுது, என்ன பெருக்கப்படுது. ஆகவே இந்த இரண்டு வட்டங்களை பெருக்கும் போது எங்களுக்கு கிடைக்கின்ற பெருமதி என்னவாக இருக்கும்? 16 எனின் செவ்வகம், முக்கோணம், வட்டம் ஆகிய மூன்றினுடைய கூட்டும் போது, மூன்றினுடைய பெருமதிகளையும் கூட்டும் போது எங்களுக்கு என்ன விடை கிடைக்கும் என்று. ரைட். இப்ப பவிசாணி சொல்லுங்க பாப்போம். பவிசாணி இந்த மூண்டா இது இந்த விடை என்னன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். பவிசாணி வீட்டு எடுத்துட்டு கதைக்கலாம். பவிசாணி ஓம் டீச்சர். வட்டத்துக்கு எட்டு. வட்டத்துக்கு எட்டு என்னெட்டு வரும்? இது முக்கோணத்துக்கு நாலு படி பார்த்தா நாலு நாலும் எட்டு. அப்ப எட்டு சொன்னா எட்டு இது பெருக்கல் அடையாளம் இல்லை, தர இருக்குது. அப்ப எட்டையும் மட்டையும் எத்தனை வர போகுது? ஒன்னெட்டு 64 வந்துடும். ஆகவே எட்டுன்றது வராது. அப்ப இதுக்கு முக்கோணத்துக்கு ரெண்டு படி பார்த்தால் இங்க பாருங்க, அப்படி நாங்க பாக்கலாம். 16ன்றது எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்க முதல் வட்டத்தினுடைய பெருமதியத்தான், ஒரு வட்டத்தினுடைய பெருமதியத்தான் நாங்கள் காண வேணும். என்ன ஒரு வட்டத்தினுடைய இப்ப நாங்கள் தர்க்க எண்ணு சொல்லி சொல்லுவோம். என்ன 16 அதே எண்ணா அதே எண்ணால பெருக்கினா எங்களுக்கு கிடைக்கிற பெருமதியை நாங்கள் தர்க்க எண்ணு சொல்லுவோம். ஆகவே இதுல பெருக்கல் என்றபடியா நாங்கள் 16 எந்த இரண்டு எண்களை நாங்கள் பெருக்கும் போது எங்களுக்கு 16 கிடைக்கும். நாங்க சொல்லுங்க பாபன் ஜெனுசன் சொல்லுங்க பாப்போம். எந்த இரண்டு எண்களை நாங்கள் பெருக்கும் போது அது ரெண்டும் என்ன ஒரே எண்ணாக இருக்கும்? ஒரே எண்ணாக இருக்க வேணும். அந்த இரண்டு எண்களையும் நாங்கள் பெருக்கும் போது 16 வரும். ஜெனுசன் ஜெனுசன் சொல்லுங்க பாப்போம். ஒரே எண்ணாக இருக்க வேணும். பெருக்கும் போது என்ன வர்க்கணும்னு சொன்னா அதே எண்ணா அதே எண்ணால நாங்க பெருக்க போறோம். என்ன வட்டத்தினுடைய பெருமதி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஒரு வட்டத்தினுடைய பெருமதி கண்டுபிடிச்சிட்டோம். இனி எங்களுக்கு இந்த வட்டம் நான்கு சொன்னா இந்த முக்கோணத்தினதான் அடுத்ததாக காணலாம். என்ன முக்கோணத்தில கண்டாதான் செவ்வகத்தினுடைய பெருமதி காணக்கூடியதாக இருக்கு. நாங்க சொல்லுங்க பாப்போம் ஜனுசன், முக்கோணத்தினுடைய பெருமதி என்ன? கூட்டலாக இருக்குதுன்னு கூட்டு தொகையாக இருக்குது. ஆகவே இந்த நான்கு நாங்கள் எதே வரணும் இரண்டு சமன்னவாக இருக்கும் நான்கு. ஆகவே முக்கோணத்தினுடைய பெருமதி இரண்டு. செவ்வகத்தினுடைய பெருமதி என்னவாக இருக்கும்? ஒன்று. என்ன இது இரண்டு சொன்னா செவ்வகம் வந்து ரெண்டு செவ்வகங்களுடைய கூட்டுத்தொகை இரண்டு ஒரு முக்கோணமாக காணப்படுது. ஆகவே ஒன்று சக ஒன்று சமன் இரண்டு. இது இரண்டு கண்ட நீங்கள் இரண்டு சக இரண்டு சமன் எத்தனை? நான்கு. இது நான்கு தர நான்கு சமன் 16. இப்ப இனி எங்களுக்கு தெரியும் இந்த செவ்வகத்தினுடைய பெருமதி ஒன்று, முக்கோணத்தினுடைய பெருமதி இரண்டு, வட்டத்தினுடைய பெருமதி நான்கு. ஆகவே மொத்த கூட்டுத்தொகை என்ன சொல்லுங்க பாப்போம். மொத்த கூட்டுத்தொகை என்ன?
திக்ஷனா சொல்லுங்க பாப்போம். திக்ஷனா இப்ப எல்லாத்தினுடைய பெருமதியும் தனித்தனியா கண்டுட்டேன், இப்ப கூட்டுத்தொகை கேட்கிறேன். திக்ஷனா லக்ஷியன் சொல்லுங்க பாப்போம். லக்ஷியன் தனித்தனியா காண காணக்கூடியதாக நாங்கள் இப்ப பாருங்க, செவ்வகத்தினுடைய பெருமதி ஒன்னு கண்டு நாங்கள், முக்கோணத்தினுடைய பெருமதி இரண்டு கண்டு நாங்கள், வட்டத்தினுடைய பெருமதி நான்கு. நாகவே நாங்கள் இந்த நான்கையும் கூட்டினால் எத்தனை? ஏழு. என்ன? ஒன்று சக இரண்டு சக நான்கு சமன் ஏழு. ஆகவே இந்த செவ்வகம், முக்கோணம், வட்டம் அவற்றினுடைய பெருமதி வந்து ஏழு. என்ன அதனுடைய பெருமதி என்னவாக இருக்கும்? ஏழு. ரைட். இது நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு நாடகத்திற்கான நுழைவுச் சீட்டுகளை விட்டதன் மூலம் கவின் சேகரித்த பணம் 415 ரூபாய் ஆகும். தெரியவில்லை, கவின் சேகரித்த பணம் வந்து 415 ரூபாய் ஆகும். பானு சேகரித்த பணம் கவின் சேகரித்த பணத்திலும் பார்க்க ரூபாய் 45 நாள் கூடியது. என்ன? பானு சேகரித்த பணம் ஆரம்பத்தில் கவினின் பணத்தை விட 45 ரூபாய் கூடவா? அடுத்ததை பாருங்க, ஜெனி சேகரித்த பணம் கவின் சேகரித்த பணத்திலும் பார்க்க 45 நாள் குறைவானது. பானு வந்து கவினை விட கூட சேகரிச்சிருக்கிறார், ஜெனி வந்து கவினை விட குறைவாக என்ன செய்திருக்கிறார்? சேகரித்திருக்கிறார். ஏனின் மூவரும் சேர்த்த மொத்த பணம் இதாது. தெரிய பிள்ளைகள், இதார் இதுக்கான விட சொல்ல போறீங்க? ரபிசான் சொல்லுங்க பாபா, இதுக்கான விடிய ரபிசான். அபிசா அபிசா சொல்லுங்க பாபம், இதுக்கான விடி என்னண்டு? அபிசா என்ன? அபிசா டீச்சர் இரண்டு டீச்சர். ஆ ரைட். திவ்யா சொல்லுங்க பாபம், கையேத்திருக்கிறீங்க. திவ்யா சொல்லுங்க பாப்பா. செய்யறேன் டீச்சர். ஓகே, கையேத்தினாக்கள் பாப்பம். தனாவர்சினி சொல்லுவீங்களா? சொல்ல போறீங்க. தவப்பிரியா சொல்லுங்க பாப்பா. என்ன ஒரு தரம் சொல்ல மாட்டீங்களோ? பவிசா பவிசா ரைட் சொல்லுங்க பாப்பா. பவிசா ரைட். இப்ப நாங்களே பார்ப்போம். என்ன? ஒரு நாடகத்திற்காக நுழைவு சீட்டுகளை விட்டதன் மூலம் கவின் சேகரித்த பணம் எவ்வளவா? 415 ரூபாய். பானு சேகரித்த பணம் கவின் சேகரித்த பணத்திலும் பார்க்க 45 ரூபாய் குறைவு. தெரியும் பிள்ளைகள், இப்ப நாங்கள் முதலில் இதே மாதிரியான சில கணக்குகள் பார்த்த நாங்கள் ஒரே அளவில் கூடி குறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா நாங்கள் அந்த ரெண்டையுமே நாங்கள் என்ன செய்ய விடுவோம்? நீக்கி விட்டுருவோம். அதாவது சமப்படுத்தி விட்டுடுவோம். ஏன்னா சமப்படுத்தி போட்டு நாங்கள் அதை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த பணத்தோட ஆரம்பத்துல வித்ததை கவினுடைய பணத்தோட மற்ற இரண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு அதே சமயம் ஒருவருடைய பணம் 45 கூடுது, ஒருவருடைய பணம் 45 குறையுது. ஆகவே நாங்கள் சமப்படுத்த வேணும்னு சொன்னா கூட எடுத்தவருடைய பணத்தை நாங்கள் குறைய எடுத்தவருக்கு வழங்கினோமேன்னு சொன்னா
எல்லாருடைய பணமும் வந்து என்ன சமனாக காணப்படும். ஆகவே நாங்கள் சமனாக காணப்படும்னு சொன்னா இப்ப மூன்று பேருட்டையும் நாங்கள் என்ன கவின் சேகரித்த பணம் 415 இருக்கும், பானு சேகரித்த பணம் என்ன 45 குறைவாக இருக்குது. ஆனா என்ன ஜெனியினுடைய பணத்துல நாங்கள் இப்ப சேர்க்க போறோம் என்ன, ஆகவே அதையும் சேர்த்தோம்னு சொன்னா 415 வரும். இப்ப ஜெனி சேகரித்த பணம் வந்து என்ன 45 ஏற்கனவே பானுவுக்கு வழங்கப்பட்டதால இது எத்தனையாக இருக்கும், 415 இருக்கும். ஆகவே 415 நாங்கள் மூன்றால பெருக்கி விட்டோமே சொன்னா எங்களுக்கு என்ன விடை கிடைக்கும், அதற்கான 1245 ரூபாய் என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். இதுல இப்ப நாங்க கூட்டி இதை கழிச்சு என்ன நிறைய நேரம் எங்களுக்கு செலவாகும். அதனாலதான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த 45 இந்த 45 இரண்டு பேருடைய ஒருவருக்கு கூடுற 45 குறைந்தவருக்கும் நாங்கள் வழங்கி இரண்டையும் நாங்கள் சமப்படுத்த போறோம். ஆகவே இந்த இதை நாங்கள் சமப்படுத்தி விட்டோம் சொன்னா மூவருடைய பணத்தையும் நாங்கள் நேரடியாக மூன்றால பெருக்கி விட்டோம் சொன்னா எங்களுக்கு மூவரும் சேகரித்துள்ள மொத்த பணம் எங்களுக்கு கிடைக்கும் என்ன ரைட். இப்ப நாங்கள் அதே சமயம் இதை நாங்கள் கவனிக்கணும், கவினுடைய பணத்தோட ஒப்பிட்டு பாக்கிட்டு இப்ப கவினுடைய பணம் வேற இவருடைய பணம் வேற அப்படி என்று இருந்தா நாங்கள் அதை ஒப்பிடலாம். 45 சமனாக கூடி குறைஞ்சா மட்டும்தான் நாங்கள் அதோட ஒப்பிடலாம். முதல்வர் இப்ப பானுவுக்கு வந்து 25 ரூபாவால் அவருக்கு குறையுது, இவாக்கு 45 ரூபாவால் குறை கூடுதுன்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் 25 45 என்னவா இருக்கும், சமனாக இல்லை. ஆகவே அதுக்கு நாங்கள் கூட்டி கழிஞ்சுதான் பார்க்கணும். இது சமனாக கூடி குறையுதுன்னு சொன்னா மட்டும்தான் நாங்கள் அதை நீக்கி போட்டு நேரடியாக பெருக்கலாம். ஏன் எங்களுக்கு நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்துறதுக்காக நாங்கள் கூட்டி இது ஒரு கழிச்சு எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். சரியோ பிள்ளைகள், இது எங்களுக்கு இலகுவானதாக ஒரே அளவுல கூடி குறைஞ்சா மாத்திரம்தான் இந்த செய்கை வழியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரியா பிள்ளைகள், ஆகவே 415 நாங்கள் மூன்றால பெருக்கினால் 3515 உண்டு மிச்சம், 3 3 3 ஒண்ட கூட்டினா 4 4 12. ஆகவே 1245 ரூபாய் என்ன மூவரும் அந்த நாடகத்துக்காக உழவு சீட்டுகளை விற்றதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த பணம் தான் என்ன இந்த 1245 ரூபாய். சரியா பிள்ளைகள், ரைட். இனி அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். இது இன்றைய பாராட்டுக்குரிய வினா, இன்றைய பாராட்டுக்குரிய வினா வந்து இதுல படிவ பாருங்க எல்லாரும். முதலாவது வினா, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்ட புகையிரதத்தில் 22 ஆண்களும் 8 பெண்களும் ஏறின. அடுத்த புகையிரத நிலையத்தில் 5 ஆண்கள் இறங்கினர், 7 பெண்கள் ஏறினர் எனின். சரியா பிள்ளைகள், இதை நோட் பண்ணிட்டீங்களோ, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்ட புகையிரதத்தில் 22 ஆண்களும் 8 பெண்களும் ஏறினர், அடுத்த புகையிரத நிலையத்தில் 5 ஆண்கள் இறங்கினர், 7 பெண்கள் ஏறினர் எனின், தற்போது புகையிரதத்தில் உள்ள மொத்த பயணிகளின் எண்ணிக்கை யாது. சரியா பிள்ளைகள், ஏவினா தற்போது புகையிரதத்தில் உள்ள மொத்த பயணிகளின் எண்ணிக்கை யாது. அடுத்தது பிவினா, தற்போது புகையிரதத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர். முதல் கேட்ட வினா மொத்த பயணிகள், இப்ப கேட்கப்பட்டுள்ளது எத்தனை ஆண்கள் உள்ளனர், தற்போது புகையிரதத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர். சரியா பிள்ளையர், இந்த இதற்கான வினா இதற்கான விடையினை சரியாகவும் மிக விரைவாகவும் என்னுடைய வைபர் இலக்கத்துக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். ஏற்கனவே முன்னர் உங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது, அதன்படி நீங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்கள்.
சரியா பிள்ளைகள், இதற்கான சரியான விடையை நீங்கள் என்னுடைய வைபர் இலக்கத்துக்கு எழுதி அனுப்பி இருக்கிறீர்கள். சில பேர் சரியான விடையை எழுதி அனுப்பி இருக்கிறீர்கள். சரி பிள்ளைகள், இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்.